என்ன விஷயம்? அந்த மனுஷன் என்ன வெட்ட வராறியா? யாருமா அது? நீ இங்கதான் இருக்கியா? வாடி தப்பக்கம், நான் வரமாட்டேன். இன்னைக்கு உன் தலைய சீவாம விட மாட்டேன். வாடி தப்பக்கம், வரமாட்டேன். யோ, யாரியா நீ? ஐயா கண்ணு. இவங்க அம்மா கண்ணு, என் பொண்டாட்டி. ஓஹோஹோ, ஐயா கண்ணு அம்மா கண்ணு, நல்லா இருக்கு. ஆமா, எதுக்கு இவங்க தலைய சீவணுங்கிற? குறுக்க பேசுறேன், அப்புறம் உன் தலையும் சீவிடுவேன். போயாத பக்கம், கொஞ்சம் இரியா, கோவப்படாம விஷயத்த சொல்லியா. யோ, நீயே சொல்லு. விளக்கு வச்சா இவ வீட்டுல இருக்க மாட்டேங்கிறாயா? இன்னைக்கு இவ தலைய சீவுனாத்தான் நான் படுத்து தூங்குவேன். இல்லனா நின்னுகிட்டே தூங்குவாது. ஏட்டம் பார்த்து தூங்கு, குப்புற கவுந்தர போற. ஏமா, விளக்கு வச்சா நீங்க எங்க போறீங்க? அப்படி கலியா? ஐயா, இந்த மனுஷனுக்கு எழுத படிக்க தெரியாது, வெறும் கை நாட்டு பேர் வழிதான். ஓஹோ, அதுக்காக கோச்சுட்டு போயிடுறீங்களா? இல்லையா, இல்ல, நானாவது நாலு எழுத்து தெரிஞ்சுக்கலாமேனு விளக்கு வச்சதும் கோவில் மண்டபத்துக்கு போய். நம்ம அறிவொளி இயக்கத்துல சேர்ந்து அங்க படிக்க போறீங்களா? ஆமா ஐயா, வெளியில வேலை வெட்டிய பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து சோறாக்கி வச்சுட்டு தான் படிக்க போறேன். ஓஹோ, ஐயா என்னையா முடிச்சுக்கிட்டு இருக்கிற? நான் படிக்காம இருக்கிறப்போ இந்த பொட்ட கழுத மட்டும் எப்படியா படிக்கலாம்? இவ தலைய சீவுனா இந்த அம்மா தலைய சீப்படுத்தி சீவி விட்டு பூ முடிச்சு பொட்டு வச்சு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி. அட போயா, ஒரு பொம்பளை ஆர்வத்தோட படிக்க முன் வந்ததை பார்த்து பெருமைப்படுறத விட்டுட்டு வெட்டறிவால தூக்கிட்டு வந்துட்டிய மதுர வீர மாதிரி. உன்ன மாதிரிதான் ஒருத்தன் ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டு என்ன செய்தான் தெரியுமா? என்ன செய்தான்? அம்மா வரேம்மா. கீதா எங்கம்மா? உள்ள படிச்சிட்டு இருக்கம்மா. இந்தம்மா தண்ணி. அப்பாவுக்கு மருந்து வாங்கி கொடுத்தியா? வாங்கிட்டம்மா, ஆனா அதுல ஒரு மருந்து கிடைக்கல. பால் கார்டு வாங்கிட்டியா? பாலுக்கு பணம் பத்தலம்மா. சரி, காலையில் ஞாபகப்படுத்து, கம்பெனிக்கு போகும்போது தரேன். உட்காந்து சாப்பிடுமா. அம்மாடி, நாளைக்கு ஒரு நாளைக்கு லீவ் போடுறியா? எதுக்கு? கம்பெனியில் ஏகப்பட்ட ஆர்டர் இருக்கு, நானே வேலைக்கு ரெண்டு பேரை சேர்க்கலான்னு இருக்கிறேன். கொஞ்ச நாளைக்கு நானே லேட்டாக தான் வீட்டுக்கு வருவேன். இல்லைம்மா, நாளைக்கு ஒரு நாள் மட்டும் சீக்கிரம் வந்துருமா. அப்படி என்ன விசேஷம்னு சொல்லு. நம்ம வீட்டில் ஒரு நல்ல காரியம் நடக்கணும் தாம்மா. உங்க அப்பாவுடைய நிலைமை இப்படி ஆயிடுச்சு, அவரால் உனக்கு எந்த காரியமும் செய்ய முடியாது. எனக்கோ வயசாயிட்டு போகுது, நம்ம வீட்டில் கல்யாணம் பண்ணி பார்க்கணும் தாம்மா. மேகல, நான் சொல்றது முழுசா கேட்டுட்டு போடி. போதுமா, நீ சொன்னதே திருப்தியா சாப்பிட்ட மாதிரி இருந்தது. அப்போ உன் கல்யாணத்தை நான் முடிவு பண்ண கூடாதா? என்னையும் ஒரு வார்த்தை கேட்கணும் இல்ல? நான் என்ன வாக்கா கொடுத்துருக்கேன், பொண்ணு பார்க்க தானே வர சொல்லிருக்கேன். ஓஹோ, அந்த அளவுக்கு போயாச்சா? மாப்பிள்ள யாரு? தங்கராசு தான். அவன் வரல, அவன் வீட்டுல இருந்த நாலு பெரியவங்க வரப்போறாங்க. சும்மா ஒரு சம்பிரதாயத்துக்கு தான். யார கேட்டு முடிவு பண்ணீங்க? இப்ப எனக்கு கல்யாணம் வேண்டாம், அதை விட முக்கியமானது நான் தங்கராஜ கல்யாணம் பண்ணிக்க முடியாது. என்னடி சொல்ற, இதுல என்ன பிரச்சனை? தங்கராஜ் நமக்கு தூரத்து சொந்தம், ரெண்டு பேரும் சகஜமா பழகுறீங்க. பழகினா உடனே கல்யாணம் பண்ணிக்கணுமா? நான் அப்படி சொல்லலம்மா, அவங்க வீட்லயே உன்னை கட்டி வைக்கணும்னு ஆசைப்படுறாங்க. தங்கராசம் சம்மதம் சொல்லிட்டான். உனக்கு அவனை பிடிக்கலையா? தங்கராசன் எனக்கு பிடிக்கும், அதுக்காக கல்யாணம் வரைக்கும் போயிடுவீங்களா? என்னடி சொல்ற, தங்கராசன் பார்க்க லட்சணமா இருக்கான்,
கை நிறைய சம்பாதிக்கிறான், அவனுக்கு என்னமா குறை? தங்கராசு படிக்காதவன். எங்க வீட்டுல எங்க அக்கா பையனை பார்த்து ஒரு கேள்வி கேட்டானே. என்னடா ஏபிசிடி எத்தனை எழுதுன்னு கேட்டான். அண்ணா இங்க பாருங்கண்ணா, ஏபிசிடி எத்தனை எழுத்து? அண்ணா நான் சொல்றது கேளுங்க, நாலு எழுத்துன்னு சொன்னேன், சிரிச்சு புட்டான். எதுக்கு? அதான் எனக்கு தெரியலையே. என்ன ஆச்சுங்க? இந்த ஏபிசிடி காங்காச்சானா செய்யுள் இதெல்லாம் என்ன கேட்கக்கூடாது. ஏண்ணா? ஏன்னா எனக்கு தெரியாது. ஓ, யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்டடா? நான் என்ன பண்ணப்புறேன்? பள்ளிக்கூடம் பக்கம் மழை இருக்கும்போது கூட ஒதுங்களடா, அது தெருவில் என்ன பார்த்திருக்கியா? ஏபிசிடி கேட்கறேன். இந்த விலாசம் எங்க இருக்குன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லியா. இந்த பக்கம் போறோம். சரி தம்பி. என்ன தப்பான அட்ரஸ் சொல்றீங்க? தப்பான அட்ரஸ் அது? ஆமா. அந்த திரும்பி வரதுக்குள்ள இந்த அட்ட விட்டு ஓடி போயிடலாம். மணிமேகலை இப்ப என்னடி சொல்றா? படிச்சவனதான் கட்டிப்பேன்னு சொன்னா? ஆப்பிள தங்கராசன் சொன்ன உடனே மத்ததெல்லாம் அவளுக்கு மறந்து போச்சுடி. அப்ப ரொம்ப வீராப்பா நம்ம கிட்ட பேசிட்டு இருந்தா? என்னதான் இருந்தாலும் காதல் வேற, கொள்கை வேற இல்லையா? படிக்காதவனா இருந்தாலும் தங்கராசு ரொம்ப நல்லவன், அதான் சட்டுன்னு சரின்னுட்டா. ஏண்டி வேலையை பார்க்காம ரொம்ப பேசிட்டு இருக்கீங்க? இப்ப எனக்கு என்ன கல்யாணம் ஆயிடுச்சு. அப்ப உன்ன தங்கராசு பொண்ணு பாக்கவில்லையா? இவ்வளவு நாளும் அவன் கூட பேசி பழகி எல்லா இடமும் சுத்திட்டு இருந்தா, அதெல்லாம் என்னாச்சு? அவன் படிக்காதவன் தானே, அதனாலதான் அவனை ஈஸியா ஏமாத்திட்டா போல இருக்கு. பாவம் தங்கராசு. அவங்கெல்லாம் வந்து அரை மணி நேரம் ஆகுது, நீ இப்படியே நின்னுட்டு இருந்தா எப்படி? இதோ பாருமா, நீயா எதையாவது நினைச்சு மனசை போட்டு குழப்பிக்காத. படிப்புக்கும் வாழ்க்கைக்கும் சம்பந்தமே கிடையாது. இருக்குமா, வாழ்க்கைக்கு படிப்பு ரொம்ப அவசியம். படிக்காதவெல்லாம் வாழலையா? தங்கராசு நம்மளை விட வசதியா இருக்கான். அதுக்காக தானே இந்த கல்யாணம். இல்லம்மா, உனக்கு அவனுக்கு நல்ல பொருத்தம் இருக்கு, ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சிட்டு பழகிறீங்க, வயசு வித்தியாசமும் பெருசா இல்லை. அதனால உடனே கல்யாணம் பண்ணிக்கணுமா? சொந்தங்கிறதுனால பேச வேண்டியதா போயிடுச்சு, நல்லவங்கிறதுனால பழகின, அவ்வளவுதான். வயசுலதான் வித்தியாசம் இல்ல. ஆனா படிப்புல நான் ஸ்கூலை முடிச்சிட்டேன். ஆனா தங்கராசு படிக்கவே ஆரம்பிக்கலையம்மா. படிப்பு பெரிய படிப்பு, அது இல்லைனாலும் உன்ன அவன் காப்பாத்துவான், உன்னை சந்தோஷமா வச்சுக்குவான். உன் நன்மைக்காக தான் சொல்றேன். நம்ம குடும்பம் உன்னை எப்படி நம்பி இருக்கோ அதே மாதிரிதான் இந்த கல்யாணமும். தங்கராசு உன்னை நம்பி இருக்கான். போமா, போய் நமஸ்காரம் பண்ணிக்க. நம்ம வீடு தேடி வந்தவங்கள தயவு செய்து அவமானப்படுத்திடாதம்மா. இந்த கல்யாணத்துல எனக்கு விருப்பம் இல்ல. படிக்காத ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்க நான் சம்மதிக்க மாட்டேன். பழகினது பேசினது உண்மைதான், ஆனா படிச்ச எனக்கு உங்க மகன் புருஷனா இருக்கிறதுக்கு தகுதி இல்ல. இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? நம்ம வீடு தேடி வந்தவங்களை அவமானப்படுத்திட்டியே,
இனிமே யார் உன்னை பொண்ணு பார்க்க வருவாங்க? உனக்கு மட்டும் இல்ல, உன் தங்கச்சிக்கும் கல்யாணம் நடக்காது. நம்ம குடும்ப நிலைமைய கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? அவங்களுக்கு இருக்கிற வசதிக்கு நம்ம வீடு தேடி வந்ததே பெரிய விஷயம். அவங்கள போய் இப்படி அவமானப்படுத்திட்டியே, அதனால உனக்கு என்ன சந்தோஷம் சொல்லுடி, சொல்லு. நீ சொல்ல மாட்ட. என்ன மாப்பிள்ள இப்படியா இருந்தா எப்படி? டேய், இன்னும் இந்த மாப்பிள்ளன்னு சொல்லி அவமானப்படுத்தாத. அந்த கிறுக்கு பொண்ணு சொன்னா நீ மாப்பிள்ள இல்ல ஆயிடுமா? டேய், எப்படி அவ அப்படி சொல்லா? அதுவும் அத்தனை பேர் முன்னால. நான் யாரு? என் கூட எப்படி எல்லாம் பழகிருக்கா? என்ன அவமானப்படுத்திட்டால? தப்பு இல்லையா? பேசி பழகின, அதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிறேன் சொன்னா அப்படியே இருந்தாலும் என்ன ஒரு வார்த்தை கேட்கணுமா இல்லையா? எதுக்கு? இவன் யாரா முட்டா பையன் மாதிரி பேசிட்டு இருக்கான்? அவன் ஆத்தா அப்படியே ஒத்துட்டாங்கல்ல, அப்புறம் இவளுக்கு எதுக்கு வீம்பு? என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு வரப்போற புருஷன் படிச்சவராதான் இருக்கணும். எதுக்குமா? தங்கராஸ் ரொம்ப குணசாலி, உன்னை சந்தோஷமா வச்சுக்குவான். புருஷன் படிக்காதவரா இருந்தா சந்தோஷம் எப்படிமா வரும்? இதான் பைத்தியகாரத்தானன்றது. நான் நல்லவனா இல்ல கெட்டவனா, எந்த கெட்ட பழக்கம் இல்லாதவனான்றத பாக்கணும். அத விட்டுட்டு இத அங்க சொல்லி இருக்கணுமா? அப்படின் புருஷ எப்படிப்பட்டவருங்கிறது முக்கியம் இல்லம்மா. நான் படிக்காதவளா இருந்தா பரவாயில்ல, இதனால பின்னால பெரிய ப்ராப்ளம் வரும். தயவு செஞ்சு என்ன வற்புறுத்தாதம்மா. படிப்பறிவே இல்லாத ஒருத்தர் என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது. பிடிவாதம் பிடிக்காதம்மா, தங்கராஸ் மாதிரி ஒரு நல்ல புருஷன் உனக்கு கிடைக்க மாட்டான். நீ கொஞ்சம் பொறுமையாரு, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியும். அவ என்னடா சொல்றத? படிச்சிருந்தா கழுத்துல தாலி கட்டுமா? என்ன தவிர வேற எவனோ தாலி கட்டுறானா நான் பாக்குறேன். என்னைக்கு இருந்தாலும் நான் தான் அந்த வீட்டுக்கு மருமக. இப்ப அதுக்கு ஒரு முடிவு பண்றேன். கீதா இங்க வா. நான் யாரு? மாமா. அத்தை நான் யாரு? உக்காருங்க. நான் யாருன்னு சொல்லுங்க. மாப்பிள்ள. மருமக இல்ல, ஆனா உங்க பொண்ணுக்கு மட்டும் நான் யாரோ? அது இல்ல தம்பி, அவதான் ஏதோ. நீங்க ஒண்ணும் சொல்ல வேணாம், நான் இந்த வீட்டு மாப்பிள்ள. ஆமா, நான் முடிவு பண்ணிட்டேன். நான் இங்கதான் தங்க போறேன், எப்ப வேணாலும் வருவேன். இனிமே இங்கதான் சாப்பிட போறேன். படிக்காதவன் தெரிஞ்சுதானே கை கோத்து என் கூட தோப்பு தரோன்னு சுத்திட்டு இருந்தா? அப்ப தெரியாத நான் கை நாட்டுன்னு. என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்காம எல்லாம் நீங்களே முடிவு பண்ணிடுவீங்களா? யாருக்கு யார் நாட்டாம? இப்ப சொல்றேன் அத்தை, நீ என்ன மருமனை ஏத்துட்டு இல்ல, உன் பொண்ணு எப்ப என்ன புருஷனை ஏத்துக்கிறாளோ அப்ப அவளுக்கு நான் தாலி கட்டுறேன். இந்த கல்யாணம் நடக்கும்.
தைரியமா சொல்லு. ஏய், உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க? என்ன கல்யாணம் பண்ணிக்க போறே இல்லையா? கேக்குறான்ல? இப்ப அதை சொல்ல வேணாம் நினைக்கிறேன். பரவாயில்ல சொல்லு. நான் ஒருத்தர் விரும்புறேன். நான் அவர்தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். யார் இது? யாருன்னு கேக்குறல? என்ன தைரியம் தான் என்கிட்டயே சொல்லுவ? யார் இது? கட்டிக்க போற அவர் பேரை நான் சொல்லக்கூடாது. எப்ப என் மனசுல கல்யாண ஆசை வந்ததோ அப்பவே அவர்தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் முடிவு செஞ்சிட்டேன். எப்பவோ என் மனசுல எழுதி வச்ச அவரோட பேரை கையில பச்சை குத்தி இருக்க. இதான் அவர் பேர். இவர் தான் கட்டிக்க போறேன். முடியாது. இத பார்த்தங்கராசு, இந்த பொண்ணு அவனை தான் கல்யாணம் செஞ்சுக்கோன்னு கையில பச்சை குத்திட்டு இருக்காளே, இவகிட்ட போய் என்ன கேட்க முடியும்? அப்புறம் எதுக்கா என்ன பொண்ணு பார்க்க வர சொல்லணும்? எதுக்கா என்கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசணும்? என்ன ஏமாத்திட்டு இன்னொருத்தர் கழுத்த நீட்டுறத பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. யாராவது இவளுக்கு வக்காலத்து வாங்கினீங்க அப்புறம் நடக்கிறதே வேற. தங்கராசு கொஞ்சம் பொறுமையாரு, ஊர்ல பெரியவங்க நாங்க இருக்கோம்ல, விசாரிச்சு சொல்றேன். ஏமா மணிமேகல, நீ யார கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு இந்த ஊர் ஜனங்க முன்னாடி அடிச்சு சொல்லுமா? நான் திரும்பவும் சொல்றேன், என்னைக்கு இருந்தாலும் நான் இவருதான் கல்யாணம் பண்ணி போறேன். தங்கராசு புரியுதுல? நான் ஏன் உன்னை படிக்க சொன்னேன்? என் கையில இருக்கிற உன் பேரையே
உன்னால படிச்சு தெரிஞ்சுக்க முடியல. என் மனசுல இருக்கிறத எப்படி புரிஞ்சுக்க போறேன்? படிக்கிறதுனால யாரும் கௌரவத்தை இழந்துட மாட்டாங்க. நான் உன்னை படிச்சாதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னேன். ஏன் தெரியுமா? என் புருஷன் முட்டாளா இருக்க கூடாது. எனக்காவது நீ படிக்க கூடாதா? நமக்கு குடும்பம் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி நம்ம வாழ்க்கைக்கு படிப்பு முக்கியம். நாளைக்கு நமக்கு பிறக்க போற குழந்தைக்கு நீ முட்டாள தெரியக்கூடாது. அதான் என் ஆசை. என்னால இந்த வயசுல படிக்க முடியுமா? படிப்புக்கு வயசே இல்ல, எப்ப வேணா படிக்கலாம். என்ன இங்க சேர்த்து விடு. கண்டிப்பா நான் படிக்கிறேன். நல்லது கெட்டது இந்த நாட்டு நடப்பு, அதை எல்லாம் தெரிந்து கொள்ள வேணும் படிப்பு. நல்லது கெட்டது இந்த நாட்டு நடப்பு, அதை எல்லாம் தெரிந்து கொள்ள வேணும் படிப்பு. கல்லாத மனிதர்கள் கண்ணிருந்து குருடராய் காட்சி தருவார், அவருக்கு இல்லை மதிப்பு. கல்லாத மனிதர்கள் கண்ணிருந்தும் குருடராய் காட்சி தருவார், அவருக்கு இல்லை மதிப்பு. எல்லாரும் நல்லா இருக்கணும், நாம எல்லாரும் நல்லா இருக்கணும், நாம எல்லாரும் நல்லா இருக்கணும், நாம எல்லாரும் நல்லா.